character, knowledge, confidence. Yes, all K higher secondary school, curriculum park. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge for her, not forever. It's for friends to see the future. Lovely teachers, thanks for wisdom. What's the culture, be the pattern. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. Yes, All K Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Happy morning, students. லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. லிவிங் வேர்ல்டுனா காமனாக வந்து பிளான்ட்டு, அனிமல் அப்படின்னு எல்லாரையுமே காமனாக எடுத்து லிவிங் வேர்ல்டை பற்றி படிக்கிறதுக்கு டாக்ஸானமி தெரிஞ்சிருக்கணும், கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியும், பல சயின்டிஸ்டுடைய கிளாஸிஃபிகேஷன் பற்றியும் நம்ம பார்த்தோம். அதில் யாரோட சயின்டிஃபிக் கிளாஸிஃபிகேஷன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்மளுடைய செகண்ட் சாப்டரில் அதே லிவிங் வேர்ல்டில் அனிமலை பற்றி மட்டும் படிக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த கிங் அனிமாலிய பை யூசிங் த சேம் கிளாசிஃபிகேஷன். அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய இன்னைய கிளாசிஃபிகேஷனில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சாப்டர், தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டரில் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா கிங்டம் அனிமாலியா பற்றி படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் செகண்ட் சாப்டர். லெட் அஸ் ஸ்டார்ட். சி சாப்டர் 2, கிங்டம் அனிமாலியா. நான் ஏற்கனவே சொன்னது தான், லாஸ்ட் சாப்டரில் லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொன்னதில் ஒரு பார்ட் கிங்டம் அனிமாலியா பற்றி பார்க்க போகிறோம். கிங்டம் அனிமாலியா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வி சி மோர் திங், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் நம்மளுடைய சாப்டரில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்னது தான், உலகம் முழுக்க இருக்க எல்லா உயிரினங்களை பற்றியும் இல்லை எல்லா அனிமலை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும்னா வி மஸ்ட் கிளியர் இன் கிளாசிஃபிகேஷன் ஃபஸ்ட். கிளாசிஃபிகேஷன் தெரியாமல் பல பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்றது நம்மளால் முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ எந்த கிங்டம் படிக்கிறோம் அப்படின்னாலும் வி ஹாவ் டு சீ த கிளாசிஃபிகேஷன். ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு அதே கிளாசிஃபிகேஷனை அனிமாலியாவில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமாலியா. தென் அனிமாலியான்னு பார்த்தீங்கன்னா வி சீ சோ மெனி அனிமல்ஸ் இன் த வேர்ல்டு. அதில் எல்லாரையும் பார்க்காம நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்லி இன்வெர்டபிரேட்ஸ், தட் மீன்ஸ் நான் கார்டே, and another one is vertebrate, that is chordata. இவங்க ரெண்டு பேரை பற்றியும் மட்டும் ரொம்ப கிளியராக, தட் மீன்ஸ் இந்த கார் நான் கார்டேட்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க, லைக்வைஸ் கார்டேட்டாவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நவ் வி ஸ்டார்ட் அவர் கிளாஸ். See, learning objectives justifies the need for classification. நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இப்போ லிவிங் வேர்ல்டு பற்றியோ இல்லை அனிமலை பற்றியோ இல்லை கிங்டம் அனிமாலியோ பற்றியோ படிக்க போகிறோம் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் நீட் இஸ் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அண்டர்ஸ்டாண்ட் த சாலியன் ஃபியூச்சர் ஆஃப் அனிமல் ஃபைலா. அனிமல் ஃபைலாவில் இருக்கிற சாலியன் ஃபியூச்சர் காமனாக என்னென்ன ஃபியூச்சர் இருக்கணும் அனிமல்க்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே, நவ் see our lines. The kingdom Animalia comprises millions of animal species. Once again, பாரு, kingdom Animalia அப்படின்னு சொல்லிட்டனாலே in the living world it contains millions of animal species. One இல்ல, two இல்ல, three இல்ல, million, millions of animal species, and studying them without a basic classification. Kingdom Animalia னா millions of animal species ஆனா, and studying them without a classification, basic classification என்னனே தெரியாமல் இதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன், நமக்கு வந்து குழப்பத்தை கொடுக்கும். ஓகேவா, கிளாசிஃபிகேஷன் என்னன்னு தெரியாமலேயே
நம்ம வந்து அனிமாலியாவை பற்றி கடகடன்னு ஒன் பை ஒன்னாக படிக்கிறோம் அப்படின்னா இட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன். அது மட்டும் இல்லை, இன் அடிஷன் டு திஸ் தெர் ஆர் செவரல் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல் பீயிங் கான்ஸ்டன்ட்லி டிஸ்கவர்டு. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற அனிமல்ஸை பற்றி கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் படிச்சுக்கிட்டே இருந்தாலே கன்ஃபியூஷன் வரும்னு சொல்கிற இவங்க கூடவே என்னமும் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற அனிமல் மட்டும் இல்லாமல் நாளுக்கு நாள் தினம் தினம் புது விதமான ஸ்பீசிஸை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ புது விதமான ஸ்பீசிஸையும் சேர்த்து படிக்கும் பொழுது இட் லீட்ஸ் டு ஹெவி கன்ஃபியூஷன், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ கிளாசிஃபிகேஷன்ன்றது வெரி 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 எசென்ஷியல். எது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷன் அதாவது ஒரு ஸ்பீசிஸை யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, நேமிங் அண்ட் அசைனிங் எ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் டு த நியூலி டிஸ்கவர்டு ஸ்பீசிஸ். அதாவதுக்கு நியூவாக டிஸ்கவர் பண்ணுற ஸ்பீசிஸை இந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான், இந்த இடத்த சேர்ந்தது தான், இந்த குரூப்பை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணுறதுக்கு இது அத்தனைக்கும் யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஸோ அனிமல் கிங்டம் இஸ் கிளாசிஃபைட். அப்போ கிளாசிஃபிகேஷன் முக்கியம் அப்படின்னாலே அப்போ அவங்க ஏற்கனவே கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ வி சி ஹவு தே கிளாசிஃபைடு. அனிமல் கிங்டம் இஸ் கிளாசிஃபைட் மெயின்லி பேஸ்ட் ஆன் த க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டர். அப்போ கிளாசிஃபிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டர். ஒரே மாதிரி இருக்கிற கேரக்டர் எல்லாருமே ஒவ்வொரு குரூப்பாக பிரிக்கிறது. ஸோ க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் பாரு, கிங்டம் அனிமாலியா இஸ் கேரக்டரைஸ்ட் ஆஃப் யூகரியோட்டிக் மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கனிசம். அனிமாலியா, சரி அனிமாலியா அப்படின்னாலே இந்த மூணு கேரக்டர் அவசியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய செல்ஸ் பார்த்தீங்கன்னா யூகரியோட்டிக், தட் மீன்ஸ் ப்ரெசன்ட் ஆஃப் நியூக்ளியஸ். யூகரியோட்டிக் மல்டி செல்லுலார், கண்டிப்பாக வந்து மேடப் ஆஃப் யூனிசெல்லுலார் கிடையாது, ஆல்வேஸ் மல்டி செல்லுலார். ஹெட்ரோட்ராஃபிக், ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கனிசம் ஃபார் தயர் ஃபுட். யூகரியாட்டிக் மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கனிசம் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமாலியா. எப்பயுமே எல்லா விதமான அனிமலுக்குமே காமனாக இந்த மூணு கேரக்டரை சொல்லிடலாம். ஓகேவா, தே இன்க்ளூட் அபவுட் 35 ஃபைலா. அப்படி பார்க்கும்போது கிங்டம் அனிமாலியாவில் மொத்தம் எத்தனை ஃபைலம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி 35 ஃபைலம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் 11 ஆர் கன்சிடர் ஆஸ் த மேஜர் ஃபைலம். அந்த 35 ஃபைலமில் 11 ஃபைலமை தான் வந்து மேஜரா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் தி அனிமல் ஆர் இன்வெர்டபிரேட். 99% ஆஃப் தி அனிமல் இன்வெர்டபிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகெலும்பு கிடையாது. ஸோ அவங்க வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கல, லோவர் அனிமல்ஸ் அவங்களாம். ஓகேவா, 99% ஆஃப் தி அனிமல் ஆர் இன்வெர்டபிரேட் ஆர் அனிமல் வித்தவுட் த பேக் போன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த ரிமைனிங் ரெப்ரசன்ட் த வெர்டபிரேட். 99 போக மீதி இருக்கிற அந்த 1% அனிமலை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வெர்டபிரேட், கண்டெய்னிங் பேக் போன் ஆர் அனிமல் வித் பேக் போன். ஆன் த பேசிஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட், பத்தாததுக்கு வெர்டபிரல் காலமையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. நோட்டோகார்டு இருக்கா இல்லையா அப்படின்றத பேஸ் பண்ணியும் அனிமலை வந்து 2 மேஜர் குரூப்பாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன் இஸ் நான் கார்டேட் அண்டு கார்டேட். இந்த நான் கார்டேட் கார்டேட்ஸை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ 35 ஃபைலாவில் 11 தான் இம்பார்ட்டண்ட்டாக எடுக்கிறாங்க. அண்ட் தென் 900%ல 99% வந்து இன்வெர்டபிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரிமைனிங் இருக்கிற இன்வெர்டபிரேட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸில் நம்மளுடைய சப்ஜெக்டில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் வெர்டெப்ரல் காலம், வெர்டெப்ரல் காலம் இருக்கிறத ஒரு குரூப்பாகவும் வெர்டெப்ரல் காலம் இல்லாதது ஒரு குரூப்பாகவும், கார்டேட் நான் கார்டேட் அப்படின்றவங்கள இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ கம் டு அவர் நெக்ஸ்ட் பேசிக் டாபிக், பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். பாரு, கிளாசிஃபிகேஷனுடைய பேசிஸ் என்ன, மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ன்றது ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசமுக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரலாகவும் சரி ஃபங்க்ஷனலாகவும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையுமே மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பட் எட் தே பொசிஸ் அ சர்டைன் காமன் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர். எல்லா விதமான அனிமல்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருந்தாலும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும், எங்கேயோ ஒரு இடத்துல காமன் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற காமன் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர், எல்லா ஆர்கனிசமுக்குமே இந்த ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த காமன் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல் லேயர், செல் லேயருடைய அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ன்றது மேக்ஸிமம் எல்லா விதமான அனிமல்ஸுக்குமே ஈவனாக இருக்குது அப்படின்றது. தென் நேச்சர் ஆஃப் சீலம், இதுதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் சீலம், சீலம் எப்படி இருக்குது, சீலம்னா என்ன. நெக்ஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்மெண்டேஷன், செக்மெண்டேஷன் இருக்கா இல்லையா, இருந்துச்சுன்னா எப்படி இருக்குது. தென் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கார்டேட்டா, நோட்டோகார்ட், வெர்டெப்ரல் காலம் இருக்கா இல்லையா, நோட்டோகார்ட் அண்ட் த ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டமில் என்னென்ன விதமான ஆர்கன் வந்து அரேஞ்ச் ஆகி ஆர்கன் சிஸ்டம் இருக்குது அப்படின்ற இது எல்லாத்தையுமே தான் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுடைய காமன் ஃபியூச்சராக, தட் மீன்ஸ் எல்லா அனிமல்க்குமே இருக்கிற ஒரு காமன் ஃபியூச்சராக இவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்க வேண்டியது இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், தென் நேச்சர் ஆஃப் சீலம், தென் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம். இவங்களை இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே மீன் இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ கம் டு ஃபர்ஸ்ட் ஒன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்ன, வாட் கெட் ஆர்கனைஸ்டு பாருங்கள். ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் அனிமாலியா ஆர் மெட்டாசோன்ஸ் ஆர் மல்டிசெலுலார் அனிமல், ஃபஸ்ட்டு கேரக்டர். அப்போ இது எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு கேரக்டர் தானே. கிங்டம் அனிமாலியாவை பொறுத்த வரைக்கும் அனிமல் எல்லாருமே மல்டிசெலுலார் அனிமல். ஸோ திஸ் ஒன் இஸ் எ காமன் கேரக்டர் ஃபார் ஆல் அனிமல்ஸ் அண்ட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன். ஆனால் மல்டிசெலுலார் அனிமலே தவிர, அதாவது நிறைய செல் இருக்கிற அனிமலே தவிர, அதோடைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன். தென் த செல்ஸ் ஆஃப் த மெட்டாசோன்ஸ் are not capable of independent existence and exhibit division of labor. அப்போ different different செல்ல different different ஒர்க்கை வந்து செய்யுது. ஸோ இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட், ஒரு செல் இன்னொரு செல்ல டிபெண்ட் பண்ணி இல்லை. மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு செல் இன்னொரு செல்ல டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, இல்லை. ஸோ இட் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல், கண்டென்ட் இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ட், ஒரு செல் இன்னொரு செல்ல டிபெண்ட் பண்ணி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அண்ட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் டிவிஷன் ஆஃப் லேபர், ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. அமங் த மெட்டாசோன்ஸ் அப்படி பார்க்கும்போது, மெட்டாசோன்ஸ் கூட பார்க்கும்போது, செல்ஸ் மே பி ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட் ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் செல்ஸ் மே பி குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். அப்போது டிஃப்ரெண்ட் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கு அப்படின்னா, இன் மல்டி செல்லுலார் ஆர்கனிசம் சேம் கைண்ட் ஆஃப் செல்ஸ் வேர் கம்பைன் டுகெதர் பர்ஃபார்மிங் சேம் ஃபங்க்ஷன் மீன்ஸ், அதை நம்ம என்னென்னு சொல்கிறோமோ டிஷ்யூ. கொஞ்சம் நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்கள், இங்கே பாரு, ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட், அதாவது வேலையை செய்யறதுக்காக ஒன்று சேர்ந்துருக்க செல், ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட் ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் செல், ஒரே விதமான செல் குரூப் ஆகுது, ஒன்று சேருது. எதுக்காக அப்படின்னா, டு ஃபார்ம் ஏ டிஷ்யூ. அப்போ டிஷ்யூஸ் அப்படின்னாலே அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட், தட் மீன்ஸ் அதில் இருக்கிற செல் எல்லாமே ஒரே வேலையை செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்போ டிஷ்யூ அப்படின்னாலே யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் த டெஃபினேஷன், தட் மீன்ஸ் த செல்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் ஆர் ஐசோலேட்டட் டுகெதர் டு பெர்ஃபார்ம் ஏ சேம் ஃபங்க்ஷன் மீன்ஸ் தட் குரூப் ஆஃப் செல்ஸ் வேர் கால்ட் அஸ் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம். இப்படிப்பட்ட டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேருது அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் டிஷ்யூவை தான் நாம் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரே ஃபங்க்ஷனுக்காக ஆர்கன் எல்லாம் ஒன்று சேருது அப்படின்னா வி கால் தட் ஒன் அஸ் ஏ ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷனலாக ஒரே ஃபங்க்ஷனுக்காக செல்ஸ் எல்லாம் ஒன்று சேருதுன்னா அந்த குரூப் ஆஃப் செல் வந்து டிஷ்யூஸ். அதே மாதிரி ஒரே ஃபங்க்ஷனுக்காக டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேருதுன்னா அது ஆர்கன். அதே மாதிரி ஒரே ஃபங்க்ஷன் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று சேருதுன்னா ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் பாரு, அப்போது ஆர்கனைசேஷன் அப்படின்றது செல்லுலார் லெவல்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் இருக்குது. அப்போ செல் இருக்குது, செல்லுலேருந்து டிஷ்யூ இருக்குது, டிஷ்யூலேருந்து ஆர்கன் இருக்குது, ஆர்கன்லேருந்து ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. அப்போ இத்தனை பேருடைய ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஒவ்வொரு இதையும், தட் மீன்ஸ் லிவிங் ஆர்கனிசம் உடைய ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெவலப் ஆகிருக்க லிவிங் ஆர்கனிசம் வரைக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ இங்கே டிஷ்யூ கிடையாது, ஆர்கன் கிடையாது, ஆர்கன் சிஸ்டம் கிடையாது. அப்போ நம்ம இங்கே யாரை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும், வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் ஒன்லி. அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் மட்டும்தான் இருக்காங்க இங்கே வந்து, டிஷ்யூக்கோ ஆர்கன்கோ ஆர்கன் சிஸ்டம்கோ வேலை இல்லை. சரி, வாங்க பார்க்கலாம். செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்,
திஸ் பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ் அப்படின்னாலே ஆல்கே அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? இதில் வந்து குரூப் ஆஃப் செல் இருக்கும், ஆனால் டைட்டாக அரேஞ்ச் ஆகியிருக்காது, லூஸாக அரேஞ்ச் ஆகி வேணுன்றப்போ பிரிஞ்சு போயிடும். அதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இது வந்து மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ த பேசிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்சஸ். த செல்ஸ் இன் த ஸ்பாஞ்சஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் எ லூஸ் அக்ரிகேட். அப்போ லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் அண்ட் டு நாட் ஃபார்ம் த டிஷ்யூ. அப்போ லூஸாக அரேஞ்ச் ஆன காரணத்தினாலே அது வேணுன்றப்போ பிரிஞ்சு போகிற நிலமையில தான் அந்த செல் இருக்குமே தவிர டிஷ்யூவாக மாறுற நிலமையில் அந்த செல் இருக்காது. ஸோ அப்போ இங்கே வெறும் நம்ம யூஸ் பண்ண போகிற வேர்ட் எல்லாமே செல்லு தான். இங்கே டிஷ்யூக்கோ ஆர்கனுக்கோ ஆர்கன் சிஸ்டமுக்கோ வேலை இல்லை. தட் இஸ் த எக்ஸிபிட் த செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போனா இங்கே இருக்கிற ஆர்கனைசேஷன் எல்லாமே வெறும் செல்லுலார் லெவலில் தான். There is division of labor among the cells. ஆனால் எல்லா செல்லுமே ஒரே ஃபங்க்ஷனை செய்யுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். அதனால என்ன சொல்கிறாங்கன்னா division of labor. Labor means performing a different kind of works. அந்த மாதிரியான செல்ஸ் தான் லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ division of labor among the cells and a different type of cell and functionally isolated. அப்போ different types of cells were functionally isolated. அப்போ நல்லா கவனிங்க, அங்கே பார்த்த டிஷ்யூக்கான டெஃபினேஷன் வேறு, இங்கே செல்லுலார் ஆர்கனைசேஷனில் பார்க்குற செல்லுக்கான டெஃபினேஷன் வேறு. அப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வேறு ஐசோலேட்டட். நான் வேறு வேறு வேலையை செய்கிற வேறு வேறு செல் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்கனிசமாக இங்கே இருக்குது. இன் ஸ்பாஞ்சஸ் த அவுட்டர் லேயர். அப்படி பார்க்கும்போது இது எப்படி இப்போ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரே ஆர்கனிசம் தான். நம்ம என்ன சொன்னோம், டிஃப்ரெண்ட் செல் கம்பைன் டுகெதர் பர்ஃபார்மிங் டிஃப்ரெண்ட் functions on alia pare outer layer is formed of pianocytes. பியானுகோசைட் என்றது ஒரு டைப் ஆஃப் செல், பிளேட் லைக் செல் தட் மெயின்டைன் த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பாஞ்ச். அதாவது இப்போதைக்கு இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து இந்த ஷேப்பில் இருந்தால் போதும், இந்த சைஸில் இருந்தால் போதும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறது இந்த பியானுகோசைட் அப்படின்ற இந்த பிளேட் லைக் செல்லுடைய வேலை. அண்ட் தென் த இன்னர் லேயர் செல், இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் செல் ஃபார்ம்டிய குவானோகோசைட். இது வந்து இன்னர் டைப் ஆஃப் செல். தீஸ் ஆர் ஃப்ளஜல்லேட்டட். அதாவது பியானுகோசைட்டுக்கு உள்ளே இருக்கிற இன்னர் செல்லு தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ளஜல்லேட்டட் காலர் லைக் செல். இவருடைய வேலை என்ன, ஏன்னா பியானுகோசைட்டுக்கு வந்து ஸ்ட்ரக்சரும் சைஸும் கொடுக்கறதுனா இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் வாட்டர் ஃப்ளோ த்ரூ த ஸ்பாஞ்சஸ். அதாவது அதுக்குள்ள வாட்டர் ஃப்ளோவை வந்து மெயின்டைன் பண்ணுறது, தஸ் ஃபெசிலிட்டேட்டிங். அப்போ வாட்டர் ஃப்ளோ கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோவால் ரெஸ்பிரேஷன் நடக்குது, டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் பாரு, நமக்கு இன்னொரு அழகான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அனிமல் சச் அஸ் ஸ்பாஞ்சஸ் லாக் நர்வஸ் டிஷ்யூ அண்ட் மசில்ஸ் டிஷ்யூ. அப்போ இங்கே செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னதுனால ஸ்பாஞ்சஸ்க்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் டிஷ்யூவும் கிடையாது, மசில் டிஷ்யூவும் கிடையாது. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, ஸ்பாஞ்சஸை என்னன்னு எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்து லோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் வந்து வெறும் செல்லுலார் லெவல் தான் இருக்கு, இதில் டிஷ்யூ கிடையாது, ஆர்கன் கிடையாது, ஆர்கன் சிஸ்டம் கிடையாது. இதுதான் நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன், ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு, டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் செல் செல்லுலார் லெவலில் தான், அங்கே வந்து குரூப் ஆஃப் செல் கம்பைன் டுகெதர் பர்ஃபார்மிங் சேம் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்கான வேலையே கிடையாது. ஒவ்வொரு செல்லும் வேணுன்ற ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றா இருந்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஏற்கனவே நம்ம வந்து டிஷ்யூக்கு ஒரு டெஃபினேஷன் படிச்சிருக்கோம், என்னது, ஃபங்க்ஷனலி ஃபங்க்ஷனலி செல்ஸ் வேர் ஃபங்க்ஷனலி சிமிலர் செல்ஸ் வேர் ஐசோலேட்டட் டு பர்ஃபார்ம் ஏ சேம் ஃபங்க்ஷன். அதை தான் நம்ம என்னென்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இன் சம் அனிமல் செல்ஸ் தட் பர்ஃபார்ம் ஏ சிமிலர் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே செல் வந்து சிமிலர் செல்லாக டிஃப்ரெண்ட் செல்லாக அது நமக்கு முக்கியம் கிடையாது. சிமிலர் செல்லோ டிஃப்ரெண்ட் செல்லோ ஒரு ஃபங்க்ஷனை ஒரே டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை செய்கிறதுக்காக செல்ஸ் எல்லாம் ஒன்று சேருது, ஓகேவா? செல்ஸ் தட் பர்ஃபார்ம் ஏ சிமிலர் ஃபங்க்ஷன் ஆர் அக்ரிகேட்டட் தட் மீன்ஸ் கம்பைன்டு டு ஃபார்ம் ஏ டிஷ்யூ. அப்போ ஒரே ஃபங்க்ஷனை
செய்கிற செல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு டிஷ்யூவாக மாறுது. ஓகேவா? த செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூ இன்டெக்ரேட் இன் ஏ ஹைலி குவார்டினேட்டட் ஃபேஷன் டு பர்ஃபார்ம் ஏ காமன் ஃபேஷன், காமன் ஃபங்க்ஷன். அதாவது ஒரே விதமான ஃபங்க்ஷனை செய்யறதுக்காக பல விதமான செல்ஸோ இல்லை ஒரே டைப்பான செல்ஸோ வந்து ஹைலி இன்டெக்ரேட்டட், அதாவது ஹைல அதிக அளவில் ஒன்று சேர்றாங்க. ஸோ டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ் அண்டு சென்சரி செல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க பாரு, இதில் என்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் செல்ஸ் இருக்குது, சென்சரி செல்ஸ் இருக்குது. திஸ் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். அப்போ இதில் மெயினாக ஃபஸ்ட்டு யாரை கொண்டு வராங்க, எந்த விதமான அனிமலை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமலை கொண்டு வராங்க. லைக் ஸ்னிடேரியன்ஸ், த ஃபார்மேஷன் ஆஃப் த டிஷ்யூ இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவார்ட்ஸ் த இவால்யூஷன் ஆஃப் பாடி பிளான் இன் அனிமல். அப்படி பார்த்தா அனிமல்ஸ் கிட்ட பாடி உருவாகிறதுக்காக இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ. தட் மீன்ஸ் செல்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் டு பர்ஃபார்ம் எ சேம் ஃபங்க்ஷன். அந்த டிஷ்யூ ஆரம்பிக்கிறது தான், அந்த டிஷ்யூ உருவாகிறது தான் அனிமலுடைய பாடி பிளானில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எந்த மாதிரியான ஆர்கனிசமில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் செல்ஸ், சென்சரி செல்ஸில் இருக்குது, ஸ்னெடாரியன்ஸில் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரா சிலண்ட்ரேட்டாவை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு ஆர்கன் லெவல். ஒரு லெவலாக இப்போ நம்ம வந்து டிஷ்யூ லெவல் பார்த்துட்டோம். இப்போ டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் என்னவா மாறும்னு சொல்லியிருக்கோம், ஆர்கனாக மாறும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அக்ரிகேட் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கன். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் கம்பைன் டுகெதர் பர்ஃபார்மிங் சேம் ஃபங்க்ஷன் வந்து டிஷ்யூ அப்படின்னா, அப்போ டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேருதுன்னா ஆர்கன். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அக்ரிகேட் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கன். அதுவும் என்ன பண்ணணும், அங்கே டு பர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். செய்ய போகிற ஃபங்க்ஷன் வந்து ஒன்று தான், ஆனால் ஒன்றா சேர்ந்துருக்கிற டிஷ்யூஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகேவா? டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூஸ் அக்ரிகேட் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கன் டு பர்ஃபார்ம் a specific function. குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் செய்யறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்று சேருது அப்படின்னா, வி கால் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், அதர்வைஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வேர் கால்ட் ஆர்கன். ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட். அப்போ டிஷ்யூவையும் மீறின இன்னொரு கட்ட அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கன். ஓகேவா? ஓவர் த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் அப்பியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஃபர்ஸ்ட் ஆர்கன் எந்த மாதிரியான ஃபைலமில் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலம் பிளாட்டிஹெல்மென்டஸ் அண்ட் சீன் இன் த ஹையர் ஃபைலா. ஹையர் ஃபைலா எல்லாத்துலேயுமே இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, டிஷ்யூலேருந்து ஆர்கனை ஃபஸ்ட்டு யார்கிட்ட ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலம் பிளாட்டிஹெல்மென்டஸ். நெக்ஸ்ட்டு பாரு ஆர்கன் சிஸ்டம் அண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ ஆர்கனும் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, இப்போ ஆர்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக மாறி ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறது தான் இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவலாக இவ்வளோ நேரம் படிச்சுட்டு வந்த எல்லா விஷயத்தையுமே இந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஒன்றா சேர்த்து படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை. ஸோ த எவால்யூஷன் ஆஃப்
A mesoderm in this animal has led to the structural complexity. அப்ப இங்க structural complexity அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the tissues are organized to form organ. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். டிஷ்யூ எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆர்கனா மாறுது. தென் ஆர்கன் சிஸ்டமா மாறுது. ஈச் சிஸ்டம் இஸ் அசோசியேட்டட் வித் எ ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனுக்காக இருக்கு. அண்ட் ஷோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை தான் நம்ம வந்து ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹைலி ஸ்பெஷலைஸ்டு நர்வ் அண்ட் சென்சரி செல் கோஆர்டினேட் அண்ட் இன்டகிரேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம். ஏற்கனவே சொன்னது தான் என்னது சென்சரி செல் அண்ட் நர்வ் செல்ஸ் ஆர் கோஆர்டினேட் அண்ட் இன்டகிரேட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கன் சிஸ்டம் விச் கேன் பி வெரி ப்ரிமிட்டிவ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ் டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல் அனிமல் depending on the individual animal. For example, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா digestive system. இப்போ digestive system of Platyhelminthes has only a single opening of the exterior which serves as a both mouth and the anus. இப்போ Platyhelminthes-ல பார்த்தீங்கன்னா digestive system அப்படின்னு பார்க்கணும்னா மவுத் இருக்கு ஆனஸ் இருக்கு அவ்வளோதான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் அப்படின்னு படிக்கிறோன்னா நம்ம என்னென்ன விஷயத்த படிப்போம் மவுத்து ஈசோஃபேஜஸ் ஸ்டொமக் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இங்கே பாருங்க Platyhelminthes பொறுத்த வரைக்கும் வெறும் மவுத் ஆனஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் ஆர் கால்டு இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ இந்த மவுத் ஆனஸ்க்கு நடுவில் பெருசாக ஒரு விஷயம் எதுவும் இல்லாததுனால இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதே ஆஸ்கல்மின்தஸ்லேருந்து கார்டேட் வரைக்கும் பார்த்தோன்னா அங்கே அதில் ஃபிக்ஸாக இருக்கிற அனிமல் எல்லாருமே கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்லேயும் மவுத் இருக்குது ஆனஸ் இருக்குது அதுக்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆகி இருக்கிற மற்ற பார்ட்டும் இன்க்ளூட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் லெவல்லேருந்து ஹையர் லெவல் வரைக்கும் இருக்கிற ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷனை நமக்கு இன்க்ளூட் பண்ணி சொல்றாங்க. அப்ப ஸ்மாலர் லெவல் அப்படினு சொன்னீனா அது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஏனா அதுல வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் கம்ப்ளீட் லெவல்னா எல்லா விதமான டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு தேவையான எல்லா விதமான விஷயமும் அதுல இருக்குது. நெக்ஸ்ட் பாரு சிமிலர்லி த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஆஃப் டூ டைப். இப்போ அங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லிட்டோம். அப்போ அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டமை வந்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் சொல்ல வராங்க. ஒன்று வந்து ஓப்பன் டைப்பாக ரெண்டாவது வந்து க்ளோஸ்டு டைப்பாக. இதில் வந்து ரொம்ப நேரம் பார்த்து படித்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. ஓப்பன் டைப்பில் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த கேப்புலரி கிடையாது. க்ளோஸ்டு டைப்பில் கேப்புலரி இருக்குது. அது என்ன கேப்புலரி இல்லாமல் பிளட்டு எங்கே போக முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா லோவர் லெவல் ஆஃப் ஆர்கனிசம் பிளட் உருவாகும். ஆனா அந்த பிளட் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டிஷ்யூஸ்க்கு இடையில இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயே அந்த பிளட்டோடைய மூவ்மெண்ட் நடக்குது. ஆனால் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனிசமில் பார்த்தோம்னா க்ளோஸ்டு டைப் அதாவது சர்க்குலேட்டட் த்ரூ த பிளட் வெசல்ஸ் ஆஃப் வேரியிங் டயாமீட்டர். அங்கே வந்து பிளட் வெசல்ஸ் அதாவது பிளட்டோடைய மூவ்மெண்ட்டுக்குன்னே பிளட்டு போகணும் அப்படின்றதுக்குனே பிளட் வெசல்ஸ் இருக்கு. அதில் பிளட் வெசல்ஸை யார் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா ஆர்டரிஸ் வெயின்ஸ் அண்ட் கேப்புலரி ஆஸ் இன் அனலிட்ஸ் then cephalocordates and vertebrates. இதுதான் நம்ம ஓகேவா. அப்போ ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனிசமில் வந்து க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷனும் லோவர் லெவல் ஆஃப் அனிமல்ஸில் வந்து ஓப்பன் டைப்பும் இருக்குது. ஓப்பன் டைப்பில் வந்து ரிமைன்ஸ் ஃபில்டு இன் த டிஷ்யூ ஸ்பேசஸ். இந்த ஒரு வேர்ட் தான் இம்பார்ட்டன்ட். அதாவது பிளட்டோடைய ஃபில்லிங் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஸ்பேசஸ். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேப்புலரி கிடையாது ஓகேவா. இந்த ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகே நம்ம இந்த கிளாஸில் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பற்றி தரவோ பார்த்தோம். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வெரி ஈஸி அப்படின்னு பார்த்தோம். ஜஸ்ட் வந்து ஒரு செல்லுலார் லெவலில் ஆரம்பித்து ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் பார்த்தோம். செல்லுலார் லெவலில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு இன்க்ளூட் பண்ணாமல் குரூப் ஆஃப் செல் ஒன்று கம்பைன் டுகெதர் தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் செல்ஸ் கம்பைன் டுகெதர் பர்ஃபார்மிங் சேம் ஃபங்க்ஷன் அப்படின்னு செல்ஸில் ஆரம்பித்து அண்ட் தென் ஆர்கன் சிஸ்டம் வரைக்கும் அதாவது லோவர் லெவல் ஆஃப் ஆர்கனிசம்லேருந்து ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனிசம் வரைக்கும் நம்ம வந்து ஆர்கன் சிஸ்டம் பார்த்துட்டோம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு ரீட். இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆர்கன் சிஸ்டமையும் வந்து படிச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் செல்லுலார் லெவல் டிஷ்யூ லெவல் ஆர்கன் லெவல் ஆர்கன் சிஸ்டம் லெவல் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிளோடைய எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கணும் ஓகேவா. வி வில் சீ த நெக்ஸ்ட் கிளாஸ்.
கண்ணிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் போட்டிடும் இங்கு பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணிலே போற்று கலைகள் யாவையும் கைவசம் பார்த்து பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி ஐஐடி எம்பிபிஎஸ் தேர்வையான போது மோதி வென்றது ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் போட்டிடும் இங்கு பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில் போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.